வணக்கம். கேஎல் ஆர் த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் கேஎல் ராஜா பொன்சிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, ஹாரிசனுடைய ஆர்கோஸ் L12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்இடி லைட்டினுடைய ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் இல்லாட்டி வந்து வீடியோவாகட்டும், லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது கொஞ்சம் ஒரு குழப்பத்தோடு நம்ம இருப்போம். பர்டிகுலரலாக அந்த நியூ டெக்னாலஜி வர சமயத்தில், வீடியோ சம்மந்தப்பட்ட அதாவது கண்டினியூஸ் லைட் வேணும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் நம்ம எந்த மாதிரியான லைட்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கும். நம்மளே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, வீடியோ லைட்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு எல்லோ கலரில் லைட் பார்த்துருப்பீங்க. சன்கன் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸை, டங்ஸ்டன் பேஸ்டான லைட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ண சமயத்தில் அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி லைட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நிறைய பவர் கன்சியூம் பண்ணும். அதை தவிர வந்து டெய்லைட்டோட அது கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுலையும் நிறைய சிரமங்கள் நமக்கு இருக்கும். இப்போ எல்இடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பவர் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு ஆக்சுவலி, பிகாஸ் இதனுடைய இன்புட்டே பார்த்திங்க அப்படின்னா 82 watts தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அதனுடைய பவர், பவர் கன்சம்ஷன். அதனால் பவர் கன்சம்ஷன் கூட உள்ளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பவர் கன்சம்ஷன். ஸோ பேட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நியூ ஜென்ரேஷன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி சினிமாடோகிராஃபர்ஸ் ஆகட்டும் பார்த்திங்கன்னா, நிறைய சமயத்தில் வீடியோஸ் பண்ணுறாங்க, அதை டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தவிர பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வெட்டிங் வீடியோஸ்லையும் வந்து நிறைய க்ரியேட்டிவான சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வீடியோகிராஃபர்ஸுக்கு எந்த மாதிரி லைட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த ஹாரிசன் லைட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிது எனக்கு. இதனுடைய சைலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதனுடைய ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்ன, எந்தெந்த ஆஸ்பெக்டில் இந்த லைட் வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த ஹாரிசன் ஆர்கோஸ் L12 அப்படிங்கிற ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டியூவல் LED லைட்டு, அதாவது டங்ஸ்டன் பேஸ்டான என்விரான்மெண்ட்லேயும் உங்களால் ஷூட் பண்ண முடியும், அதே சமயத்தில் டேலைட் பேஸ்டான என்விரான்மெண்ட்லேயும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து LEDs வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு LED பேனல், நல்லா பெரிய பேனல், க்ளோஸ் டு அபவுட் 15 inches to 12 inches இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பேனல்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய LEDs, க்ளோஸ் டு அபவுட் 1200 LEDs இதில் லைட்ஸில் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அந்த எல்இடியோட பேனலுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது பேக்ரவுண்டில் வந்து நல்ல ஒரு ஹைலி ரிஃப்ளெக்டிவான ஒரு சில்வர் பேஸ்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லைட்டினுடைய த்ரோ இன்டென்சிட்டி நல்லா அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ மெயினாக நமக்கு அதுதான் தேவை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதே சமயத்தில் லைட்டினுடைய பவர், அதனுடைய த்ரோ கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, அது ப்ராப்பரான ஒரு ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தவிர இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே இந்த பான் டோர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இன்சைடில் வந்து உங்களுக்கு அந்த சில்வர் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது லைட்டோடைய த்ரோ வந்து டுவர்ஸ் டைரெக்ஷன், தே சே வந்து ஒரு 60 degrees வரைக்கும் அதனுடைய த்ரோ போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டைரெக்டாக யூஸ் பண்ணுற சமயத்தில். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் முன்னாடி டிஃப்யூசரை போட்டோ இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா த்ரோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வைடராக போகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஹோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து லைக் ஒரு ஃபுல்லாக ஒரு மெட்டல் பேஸ்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மெட்டல் பேஸ்டாக இருக்குது, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் ஆகட்டும். ஸோ ரொம்ப ஒரு ஸ்டர்டியான ஒரு பீஸ். அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் லைட் சோர்ஸ் வேணும் அப்படின்னா, ஐ திங்க் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு ஆல் மெட்டல் பாடி அப்படிங்கிறது லாங் லைஃபாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஆல் மெட்டல் பாடி இருந்தால் கூட அதனுடைய வெயிட் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா க்ளோசர் டு 3 kgs தான் வருது. 3 kg தான் உங்களுடைய வெயிட்டு. ஸோ அப்போது லைட் வெயிட்டாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு அதை நீங்கள் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதனுடைய பவர் சப்ளை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டுடியோவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளக் பாயிண்ட்லேருந்து பவர் எடுத்து அதுலேருந்து நீங்கள் கன்வெர்டர் வழியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டிசி கன்வெர்ட் வந்து 11 to 19 volts வரைக்கும் நீங்கள் அதை இன்புட்டாக கொடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் நீங்கள் அவுட்டோர் ஒர்க் பண்ணுற சமயத்தில் இங்கே ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக் இருக்குது. பவர் பேக்கில் உங்களுக்கு வந்து லைட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரோ ப்ளஸ் லித்தியம் பேட்டரி, அது ஒரு V-mount பேட்டரி அது. அண்ட் இதனுடைய அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 14 to 14.4 volts அந்த மாதிரி ஒரு அவுட்புட் இருக்குது. அது தவிர இதில் ஒரு USB போர்ட் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு ரெகுலரான ஒரு சார்ஜராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கழட்டுறதும் போடுறதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது. ஸோ அது நீங்கள் அப்படியே கழட்டிக்கலாம் நீங்கள். ஸோ தனியாக இருக்குது, இங்கே ஒரு V-mount இருக்குது. இந்த இடத்துல V-mount பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை திரும்ப லோட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ திங்க் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் நினைக்கிறேன். ஏன்னா அவுட்டோரில் லைட் யூஸ் பண்ணுற சமயத்தில் கேபிளை தேடி நம்ம போடுறதுக்கோ இல்லை ஜென்ரேட்டர் தேடி போடுறதுக்கோ அதெல்லாம் ஒரு பெரிய ஹெட்டேக்கான ஒரு விஷயம்.
அதனால் இந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த யூனிட்டோடு சேர்ந்து வர்றதில் இது செப்பரேட்டாக வருது உங்களுக்கு. இது நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக அந்த யூனிட் அப்படிங்கிறது இங்கே இந்த பார்க்கக்கூடிய இந்த எல்இடி பேனல் மட்டும்தான். இந்த ஸ்டாண்டு கூட அது கூட வர்றது கிடையாது உங்களுக்கு. ஸ்டாண்ட் அண்ட் பேட்டரிஸ் இதெல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குறோம். ஸோ ரைட்டோடைய ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள் நீங்கள். இப்போ சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, அந்த டங்ஸ்டன் எல்இடிஸ் மாத்திரம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ரோஸில் வரிசையாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு டங்ஸ்டன் எல்இடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் லைட் எல்இடி இருக்குது. அப்புறம் டங்ஸ்டன் அப்படி ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் ஒயிட் லைட், டங்ஸ்டன் ஒயிட் லைட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ டங்ஸ்டன் என்வரன்மெண்ட்டில் எடுக்கிற சமயத்தில் இப்போ நான் டங்ஸ்டன் மாத்திரம் உங்களை ஆக்டிவேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த எல்இடிஸ் மாத்திரம் உங்களுக்கு இதில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த டங்ஸ்டன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் லைட்டட் எல்இடி மட்டும் இதில் பேர்ன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஒன்லி ஒயிட் மட்டும் பேர்ன் ஆகுது உங்களுக்கு. ஓகே, இப்போ சம்டைம்ஸ் சில சமயத்தில் நீங்கள் ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணுறது 4000 டிகிரி கெல்வின் இல்லை 4200 டிகிரி கெல்வின் அப்படின்னா ஒயிட் லைட்டும் உங்களுக்கு இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் எல்லோ லைட்டும் இருக்கணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஒயிட் லைட் ஐ மீன் எல்லோ லைட் இருக்குது. ஸோ இதோட மிக்சட் எஃபெக்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல. நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து மிக்சட் எஃபெக்ட் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒயிட் பேலன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது தவிர இதில் இருக்கக்கூடிய அந்த எல்இடியோட குவாலிட்டி கூட ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. அதனுடைய அரேஞ்ச்மெண்ட், அந்த ஃபினிஷ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக அதனுடைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்வீனியன்ஸு, கூலான ஒரு விஷயம் இதெல்லாம் தான் நான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இந்த லைட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஐ திங்க் கன்சிஸ்டன்சி இன் பவர், அதுதான் நான் வந்து ஒரு மெயினாக பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைட்ஸை வந்து ஆடன் ரத்னா அவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் கமிட்டி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு சார்பில் வந்து நான் ஆடன் ரத்னாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி பேனல்ஸ்னுடைய அது பெஸ்ட் பார்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி இன் தி அவுட்புட். இது டீசலில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து இது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு தெரியும். த்ரூ அவுட் த ஃபுட்டேஜ் வந்து அந்த லைட்டினுடைய அந்த இன்டென்சிட்டி ஆகட்டும், அதனுடைய கலர் இன்டெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். அது தவிர இந்த லைட் வந்து ஒரு 12 மந்த்ஸ் வாரண்டியில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வாரண்டி பேஸ்டான ஒரு விஷயம் கூட இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம். இதில் என்ன விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இது இம்ப்ரோவைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இங்கே இந்த பவர் கார்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ளக்கில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பவர் எடுத்துக்கொண்டு இப்போ இந்த அடாப்டர் கொண்டு வரீங்க. இந்த பவர் கார்டுடைய லெங்க்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 1.5 மீட்டர் கூட இல்லை. டாப் லெவலில் இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேபிளுடைய லெங்க்த் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் கம்மிங்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது தவிர அதோடய திக்னஸ் கூட. பட் இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸை மேனுஃபேக்சர்ஸ் கேன் டெஃபினெட்லி கன்சிடர் டு இம்ப்ரூவைஸ் ஆன் திஸ் திங்ஸ். ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன்ஸுக்கு டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லைட்டிங் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா எல்லா ப்ரோ குவாலிட்டிஸும் இந்த லைட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த லைட் வந்து உங்களுக்கு ஆடன் ரத்னா சென்னையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வித் 1 இயர் வாரண்டி. ஹாரிசன் ஆர்கோஸ் L12 எல்இடி லைட்டினுடைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்யூப்மெண்ட் ரிவ்யூவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.